Hi friends, welcome to Chittukuruvi Kitchen. Today சமையல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு banana chocolate cake செய்ய போறோங்க. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். ரெண்டு வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ் வாழைப்பழம். பெரிய சைஸா இருந்தா ஒன்னு போதும். ரெண்டு எடுத்துர்க்கேன். ஆயில் 1 கப் எடுத்துர்க்கேன். கோகோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். சுகர் 1 கப் எடுத்துர்க்கேன். மைதா 1 கப் எடுத்துர்க்கேன். बेकिंग पाउडर अर स्पून बेकिंग सोडा 2 पिंच अधिक वनिला एसेंस और स्पून अल्वे कुक पड़ना पाकल मिक्सी जार ए रे वापल कट पड़ी पट्टकल சுகர் சேர்த்துக்கலாம். 2 முட்டை எடுத்துர்க்கேன். 2 முட்டை உடைச்சு போட்டுக்கலாம். இதுல பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் வேணாலும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் சேர்த்துருக்கேன். இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி ஸ்மூத் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். जल्दी विटकल मैदा कोको पाउडर बेकिंग पाउडर ना जल्दी विटकल ना जल्दी ना मिक्स पड़ी विटकल कप पाल சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். सिक्स इंच ग्रीस पैन எடுத்துர்க்கேன். அதுல ஆயில் தடவிக்கலாம். बटर पेपर வச்சுக்கலாம். मिक्स पड़ी वजह केक ऊपर पांग एयर बबल्स ना तटी विटकल तनी तन मुझे நேரா இப்படி கோடு மாதிரி போட்டு விட்டோம் அப்படினா உப்பி வந்து ஒரு வெடிச்ச மாதிரி இருக்கும். கேக் ஓபன் ஆகறப்போ அந்த வெடிக்காம இருக்குறதுக்காக தான் அந்த மாதிரி போடுறது. நான் ஓவன்ல வச்சு எடுத்துக்கறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கடாய் இல்லட்டி வடிச்சிட்டு ஏதாவது ஒன்னு எடுத்து குக்கர் கூட வச்சுக்கலாம். வச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சு மேலே கேக் வச்சு மூடி வச்சேன். பனானா சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கேக்கு நல்லா வந்திருக்கு. இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கனால குட்டீஸ்க்கு நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் கேக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.